வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நம்ம கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆரம்ப மாதம் ஆரம்பம் வந்து ஒரு அருமையான மாதமாக ஆரம்பமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும். கடகராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது, பார்ட்னர்ஷிப்பு இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி அமைதியாக வந்தாலும், இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஐந்து மாதமாக ஏழில் இருக்கிற செவ்வாய் வந்து கேதுவோடு இருக்கிற ஏழாம் இடத்தில் இருந்த செவ்வாய் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா ஒரு கருத்து வேறுபாடு இல்லை ஒரு ஜென்ரல் இருக்கிற இதெல்லாம் நீங்கி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுற இந்த காலகட்டத்தில், எட்டில் செவ்வாய் போய் ஒரு ஏறத்தாழ யூஸ்வலாக செவ்வாய் வந்து 40-45 நாட்கள் ஒரு இடத்துல இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டியது நம்ம கடகராசியில் பிறந்தவங்க வந்து டிரைவிங் இல்லை வாக்கிங் சிறு சிறு இன்ஜுரிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பொருளாதார ரீதியாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாக இருக்கும். ஆறில் சனியும் தனஸ்தானாதிபதியான சூரியன் வந்து மாத பிற்பகுதியில் வந்து பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் அண்ட் குரு சேர்க்கை, இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான சேர்க்கைன்னு சொல்லலாம். இந்த ஐந்தில் இருக்கிற குரு கூட வந்து ரெண்டில் தனக்காரகனான சூரியனும் சேர்ந்திருப்பது இந்த காலகட்டங்களில் வந்து கூட வந்து ஒரு புதனும் அங்கே இருக்கிறதுனால எல்லா ரீதியாகவும் ஒரு பண வரவு எதிர்பாராத ஒரு சந்தோஷமும் வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். அது வந்து தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு வெற்றியாகவே அமையும். ஆறில் சனி இருக்கிற இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு எங்கில்லாத ஒரு தைரியத்தில் வந்து தன்னுடைய எதிரிகளை வந்து ஒரு வாக்குவாதமோ இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் கோர்ட்டு வியாஜ் அந்த மாதிரி இதில் விஷயங்கள்லையும் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். நாளில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் வந்து ஒரு புதிய வெஹிக்கல் வாங்குறதோ காரோ இல்லைனா ஒரு வண்டி வாங்குற ஒரு விஷயங்களோ இல்லை தன்னுடைய வீடை வந்து அழகுபடுத்துறதோ இல்லை வீடை வந்து திரும்பி புதுசாக கட்டுறதோ இந்த மாதிரி முன்னேற்றங்களில் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கடன் தொல்லை ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவஸ்திப்படுற ஒரு கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே மாத பிற்பகுதியில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அவங்களுடைய வியாபாரம் தொடங்கிறதுக்கோ இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. மற்றபடி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஜென்மத்தில் ராகுவும் வந்து ஏழில் கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக தன்னுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ இல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கிட்டேயோ வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் கொஞ்சம் வந்து கவனமாக யோசனை பண்ணி சாந்தமான போக்கை கடைபிடிச்சா இல்லற வாழ்க்கையும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் வந்து ரொம்ப வெற்றிகரமான மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கும். எல்லா விதத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்று அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் இல்லற வாழ்க்கையிலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கிறத வந்து குரு பார்க்கறதுனால நிறைய விஷயங்களில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஐந்தில் இருக்கிற குரு, அதனால தான் குருனுடைய பயிற்சியை வந்து நம்ம விசேஷமாக சொல்கிறோம். குரு பார்வைன்றது வந்து அது வந்து பல விதமான நன்மைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப கடகராசியில் ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பெரும்பாலும் ஒரு இல்லற வாழ்க்கையில் கூட ஒரு நன்மையான போக்கையவே கொடுக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் ஆளுமைத்திறன், அதாவது சொல்லணும்னா அவங்களால் இன்னும் ஒரு பெரிய முயற்சிகள் ஈடுபட்டு ஒரு பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லா பூச நட்சத்திரக்காரர்களும் இருப்பார்கள். ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரீசர்ச்சு இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஆழ்ந்த சிந்தனையில் தான் ஏதாவது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த இந்த நவம்பர் மாதத்தில் வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நபர்களாக எல்லா கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் எயிட்டில் இருக்கிற ஒரு செவ்வாய்க்கும் ஜென்மத்தில் ராவும் ஏழில் கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில்
உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தால் எல்லா விதமான நன்மையும் வந்து கடகராசிக்காரங்க பெறலாம். முருகர் கோயில் இல்லாமல் விநாயகரையும் சேர்ந்து வழிபட்டு வந்தால் கூடுதல் நன்மையும் ஒரு சந்தோஷமும் இட்டு இந்த நவம்பர் மாதத்தில் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு சந்தோஷமாக அவங்க நிறைவேற்றிக்கலாம். பொதுவாக அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு கோச்சார நிலைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய என்ன கிரகத்தில் தசாபுக்தி நடக்கிறது, உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு கவனக்குறைவுன்றது இருக்கும். இப்போது ஒரு சில ஜாதகத்தில் வந்து ரொம்ப ஒரு ரேர் யோகா, ஒரு தர்மகரமாதிபதி யோகமோ இல்லை ஒரு கஜகேசரி யோகமோ இல்லை பஞ்சமகாபுருஷ் யோகத்தில் ஏதாவது ஒரு யோகம் இருந்தால் அந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்திலேயோ தசாபக்திகளையும் மீறி தன்னுடைய ஆற்றலால் நிறைய விஷயத்தை வந்து தன்னை நிலைநடுத்துக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அதனால் உங்களுடைய கவனமாக எப்போ நேரம் இருக்கோ அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய நல்ல சொல்கிறவங்க இருக்காங்க. யார் அணுகினாலும் சரி இல்லை எங்களை அணுகினாலும் சரி உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேட்குறப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவெடுக்கலாம். கோச்சாரத்தையும் உங்களுடைய தனி மனித உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் ஜாதக ரீதியான்னு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வந்து இந்த பெரிய கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்கிறப்போ அது தனி மனிதனையும் உலக நிகழ்வுகளையும் சேர்ந்து தான் அது சொல்லும். அப்படி பார்க்குறப்போ செவ்வாய் ரொம்ப நாட்கள் நம்மளுக்கு இந்த 6 மாதம் இருந்த இந்த காலகட்டம் வந்து நிறைய உலகத்தில் நிகழ்வுகளும் சேர்ந்து சொல்லும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக உங்களுடைய ஜாதகத்தை கேட்டுங்க. ரெண்டாவது நீங்கள் இந்த ஆன்லைனில் இப்போ எங்களை கேட்குறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு சில நேரங்களில் நிறைய பேர் கூப்பிட்டு கேட்க வேண்டியிருக்கும். அது வந்து சேர்ந்து போகிறப்போ 4-5 நாளில் நிறைய பேருனுடைய நிலுவையில் இருக்கும். அதனால் எங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஸோ இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணி அதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் அதெல்லாம் சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக அந்த இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் எங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஒரு 5 நாள்லேயோ 10 நாள் கூட உங்களை கூப்பிட்டு உங்கள் ஜாதகத்துடைய நிலைமை சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பக்கா டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியான எந்த ஒரு தகவலை வந்து ஒரு டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். Thank you.